ஒரு ஆள் வீட்டில் யாராவது மூத்தா போயிட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொல்லணும். ஆறுதல் சொல்வது தஸியா என்று அரபியில் சொல்லுவாங்க. ஹதீஸில் வருது, மன் அஸ்தா முசாபன் ஃபலஹு அஜ்ரு மிஸ்லி. ஒரு துயரத்தில் இருக்கிற மனிதனுக்கு ஆறுதல் சொன்னால் அந்த துயரத்தில் இருக்கிற மனிதனுக்கு என்ன கூலியோ அந்த கூலி உங்களுக்கும் தரப்படும். அதனால யாராவது சொந்த பந்தங்கள்ல நண்பர்கள் வீட்டில் மூத்தானா, நாம் ஒரு ரெண்டு நாள் கழித்து அந்த வீட்டினர்கிட்ட போய் அழகான முறையில் ஆறுதல் வார்த்தை சொல்லணும். ஆறுதல் வார்த்தை எப்படி சொல்லணும் அதுக்கு கூட உலமாக்கள் வாசகங்கள் சொல்லுவாங்க. யாராருக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும், சுருக்கமாக சொல்லப்போனா, அல்லாஹ் உங்களுக்கு அழகிய பொறுமையை தரட்டும், உங்களுடைய மையத்துடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கட்டும், அவருக்கு பதிலாக அல்லாஹ் சிறந்த பஹரத்தை தரட்டும் என்றெல்லாம் என்னங்க சொல்லணும். கலீஃபா மஹ்தி இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ஒருவர், அவருடைய மகளார் இறந்து போயிட்டாங்க, அவருடைய மகள் வந்து மூத்தா போயிட்டாங்க. இப்போ அவர் ரொம்ப துயரத்தில் இருக்கிறார், ஹலீஃபா ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறாரு, மகள் போன வருத்தம் அவருக்கு இருக்குது. எல்லாம் வர்றாங்க ஹலீஃபாட்ட ஆறுதல் சொல்வதற்காக எல்லாம் வர்றாங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய அறிஞர் இபுன் அபி ஷைபா என்று ஒரு அறிஞர், அவங்களும் வர்றாங்க. வந்து ஹலீஃபாவிடத்தில் பின்வரக்கூடிய வார்த்தையில் ஆறுதல் சொல்கிறாங்க, கிதாபுகளில் எழுதுறாங்க, இந்த மாதிரி ஒரு அழகிய ஆறுதல் யாரும் யாருக்கும் சொல்லி இருக்க முடியாது. அவ்வளோ அழகான வார்த்தையில் சொல்றார், அத்தாக்கல்லாஹு யா அமீரல் முஃமினீன் அலா மா ருஸிஇத அஜ்ரா. அவர் சொல்றார், அமீரல் முஃமினீன் அவர்களே, உங்களுக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்திற்கு அல்லாஹ் அழகான கூலியை தரட்டும், அகபக்க சபரன் உங்களுக்கு அல்லாஹ் அழகிய பொறுமையை தரட்டும், ஒலா அஜஹத பலா அக்க பினிஹ்மத்தின் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த சோதனையை அல்லாஹ் தண்டனையாக ஆக்காமல் இருக்கட்டும், சோதனை தண்டனையாகவும் ஆயிரலாம் அப்படி ஆக்காமல் இருக்கட்டும், ஒலா நஸா மின் கனி அம்மத்தன் அல்லாஹ் உங்களிடமிருந்து இனி எந்த நியமத்தையும் அல்லாஹ் பறிக்காமல் இருக்கட்டும், எந்த நியமத்தும் பறிக்காமல் இருக்கட்டும். கடைசியாக சொல்றாரு, சவாபுல்லாஹி ஹைருல்ல கமின்ஹா, உங்க மகள் இறந்ததுனால நீங்க பொறுமையோடு இருந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிற சவாப் உங்கள் மகளை விட சிறந்தது. அல்லாஹ் உங்களுக்கு இந்த மௌத்தினால நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா அல்லாஹ் கொடுக்கிற சவாப் உங்க மகளை விட சிறந்தது. ரஹ்மத்துல்லாஹி கைருல்ல கமின்ஹா. அடுத்து சொன்னாங்க, உங்க மகள் உங்களோடு இருக்கிறத விட அல்லாஹ்வுடைய ரஹமத்திலே சென்று விட்டது அவங்களுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. இதுதான் அழகான முறையில் ஆறுதல் சொல்வது. யார் வீட்டுக்காவது போனால், இறந்தவர் வீட்டுக்கு போனால் பழைய கதையை சொல்லி சோகத்தை சில பேர் கிளப்பி விட்டுருவாங்க, மறுபடி சோகத்தை தூண்டி விட்டுருவாங்க, அப்படிலாம் இருக்கிறோம். ஆனால் மார்க்கத்தில் அப்படி இல்லை. ஒரு காஃபிருடைய தெரிஞ்சவங்க காஃபிர்களை யாராக இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும், அது கூட நம்முடைய உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் இறந்தால் ஆறுதல் சொல்வது எப்படி, ஒரு காஃபிர் இறந்தால் ஆறுதல் சொல்வது எப்படி, எல்லா விவரங்களும் சொல்லப்பட்டிருக்குது. அதனால அந்த சுன்னத்து அவருக்கு அழகான வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் சொல்வது. வேணா அல்லாஹ் உங்களுக்கு அழகான பொறுமையை தரட்டும், இந்த இழப்புக்கு பதிலாக அல்லாஹ் சிறந்ததை உங்களுக்கு மாறாக தரட்டும். அந்த நேரத்தில் நிற்கிறவங்க ஆமீன் சொல்லிட்டாங்கன்னா அந்த துவா கபூல் ஆயிட்டா, அந்த இறந்து போனவருக்கு பதிலாக அல்லாஹ் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சிறப்பை கொடுப்பான்னு சொல்ல முடியாது. அபூ சலமா இறந்தாங்க, உம்மு சலமாவுடைய முதல் கணவர், ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப நெருக்கமான பாசமான தம்பதியர். அப்போ அந்த இடத்துக்கு பெருமானார் வந்தபோது உம்மு சலமா அழுதுட்டு இருந்தாங்க. பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா செய், எல்லாம் இந்த சோதனைக்கு பதிலாக எனக்கு சிறந்ததை மாற்றிக்கொடு, அப்படி துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. சில நேரங்களில் நம்ம மனசில் என்ன இருக்கும், இதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும், அபூ சலமாவை விட சிறந்தவர் இருக்கவா முடியும், சரி பெருமானார் சொல்லிட்டாங்க நானும் துவா கேட்டேன், எல்லாம் இவரை விட சிறந்த துணையை கொடு, எல்லாம் எனக்கு உலகத்திலேயே சிறந்தவரான பெருமானாரை எனக்கு கணவராக கொடுத்தான்னு சொன்னான். அதனால சோதனைகள் துன்பங்களில் இருக்கிறவங்களுக்கு அழகான வார்த்தைகளால் தேற்றுவது இருக்கிறது. இது அல்லாஹ்வும் ரசூலும் கடைபிடித்த வழிமுறை, இது மிகச்சிறந்த இபாதத். இந்த இபாதத்தினால அல்லாஹ் ஒருவருக்கொருவர் ஆறுதலையும் ஒருத்தருக்கொருத்தர் நிம்மதியும் தர்றான். இதுதான் நன்மையான விஷயங்களில் ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்தல் என்பது. எனவே அருமையானவர்களே, நாம் தொழுகிறோம், மற்ற வணக்கங்கள் செய்கிறோம், எல்லாவற்றையும் விட பிறருடைய உணர்வுகள், பிறருடைய கஷ்டங்கள், யாருக்கு தெரியும் ஊரில் எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ராத்திரி எத்தனை பேர் அழுகிறாங்க நமக்கு தெரியுமா, எத்தனை பேர் தனிமையில் கண்ணீர் விடுறாங்க நமக்கு தெரியுமா, அடுத்தவருடைய துயரங்களை பற்றி யோசித்து அது விஷயத்தில் நாம் கவலைப்பட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு கவலைப்படுறோம், நம்முடைய விஷயத்தில் கவலைப்படுறான்,
நீங்க அடியார்களுக்காக உழைத்தால் அல்லாஹ் உங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறான். இதைத்தான் இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, பெருமானாருடைய பள்ளியில யாத்திகாஃப் இருப்பதை விட ஒரு முஸ்லீமுடைய கஷ்டத்தை நீக்கிறது சிறந்ததுன்னு சொன்னாங்க. எனவே அடுத்தவர் துயர் துடைத்தல் என்கிற இந்த மகத்தான வணக்கம் இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த கூலியை பெற்றுத்தருகிறது எல்லாம் வல்ல அல்லாஹ். இத்தகைய வணக்கங்களிலே அதிக ஆர்வம் காட்டக்கூடிய மக்களாக நம்ம எல்லாம் ஆக்கியருள்வானாக. வாஹுரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.